அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்போர்ட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டில் பச்சை பயிரும் பச்சரிசியும் இருந்ததுன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியான டிஃபன் செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்திருக்கேங்க. ஒரு கப் பச்சைப்பயிருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து இதை ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுருங்க. நைட்டே இதை நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் சூப்பராக இது நல்லா ஊறியிருக்குங்க. இப்போ ஊறின பச்சைப்பயிரை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. நீங்கள் நைட்டு இந்த டிஃபன் செய்கிறதா இருந்ததுன்னா காலையில் பச்சைப்பயிரை ஊற வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் தேவையான அளவு தண்ணி விட்டு மாவை நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ மாவு வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம டைரெக்டாக தோசை ஊற்றிடலாங்க. இப்போ தவாவை வந்து ஹீட் பண்ணியாச்சு. ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்படி தோசை விடுவோமோ அதே மாதிரி நம்ம தோசை சுட்டுக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வருங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். காலையில் நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அதனால் மறக்காமல் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பச்சைப்பயிர் தோசை செஞ்சு பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ தோசை வார்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு நெய்யோ எண்ணெயோ விட்டுட்டு இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு நல்லா மாவு வந்து சமன்படுத்திட்டிங்கன்னா இது நல்லா வெந்து நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரத்துலலாம் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாங்க. இதை வந்து நீங்கள் திருப்பி போடணும் அவசியம் கிடையாது. அடுப்பை மிதமான தீயில வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இது சூப்பராக வெந்துருச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் பச்சைப்பயிர் இருந்ததுன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இது இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.